துதியின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இன்ப இயேசு ராஜாவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் ஷோமி என்ற சேனல் வழியாக வரவேற்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வாங்க, இந்த நாட்களில் தேவனுடைய பலத்த கைக்குள் அடங்கி இருப்போம் என்ற தலைப்பில் உங்களோடு கூட பேச ஆசைப்படுகிறேன். 1 பேதுருவின் புஸ்தகம் 5:6 ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும் படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். இதற்கு ஆதாரமாக நான் தெரிந்து கொண்ட வேத பகுதி ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37:1 ஆதியாகமத்தின் புஸ்தகம் 50:1. இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு அருமையான தேவ மனுஷன் தான் யோசிப்போ. இவர் யார் என்றால், யாக்கோபு ராகேல் என்ற தம்பதிகளுக்கு பிறந்த 11வது குழந்தை தான் இந்த யோசிப்போ. யோசிப்போ யாக்கோபினுடைய முதிர் வயதிலே பிறந்ததினால் யாக்கோபு தன் எல்லா குமாரரை பார்க்கிலும் அதிகமான சிநேகத்தை யோசிப்பிடத்திலே காட்டினார். அதனால்தான் என்னவோ தன் மகனுக்கு பலவர்ணமான அங்கியையும் செய்வித்து உடுப்பித்தார். இதை பார்த்து கொண்டிருந்த யோசிப்புடைய சகோதரர்களுக்கு தங்களுடைய தந்தை தங்களை பார்க்கலும் யோசிப்பிடத்திலே அதிக பாசமாக இருப்பதை பார்த்து யோசிப்பை பகைத்தார்கள். அதோடு மாத்திரமல்ல, அவன் மீது பொறாமையும் கொண்டார்கள். ஒரு நாள் யோசிப்பு ஒரு சொப்பனம் காண்கிறார். அந்த சொப்பனத்தை தன் சகோதரத்திலே எடுத்து சொல்கிறார். அது என்னவென்றால், நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது, உங்கள் அரிக்கட்டுக்கள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்று கூறினார். இதை கேட்ட உடனே சகோதரர்கள் அவரை பார்த்து, நீ எங்கள் மேல் அதிகாரம் பண்ணலாம் என்று நினைக்கிறாயா, நீ எங்களை ஆழப் போகிறாயா என்று கடிந்து கொள்றாங்க. இன்னொரு நாள் இன்னொரு சொப்பனத்தை காண்கிறார். அதையும் தன் சகோதரத்திலே எடுத்து சொல்கிறார். நான் இன்னொரு சொப்பனம் கண்டேன், அதாவது சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றார். அவருடைய தந்தை யாக்கோபு யோசிப்பை கடிந்து கொள்கிறார். நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்கி வருவோமோ என்று கடிந்து கொள்கிறார். ஆனால் அவர் சகோதரர்களோ அவன் மீது இன்னும் பொறாமையும் மூர்க்கமும் கொள்கிறார்கள். ஆனால் அவன் தந்தையோ தன் மகன் கண்ட சொப்பனத்தை தன் மனதிலே வைத்துக் கொள்கிறார். ஒரு நாள் யோசிப்பின் சகோதரர்கள் சீகேம் நகரத்துக்கு பக்கத்தில் ஆடு மேய்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களை பார்த்துவிட்டு வர சொல்லி யோசிப்பை யாக்கோபு அனுப்புகிறார். யோசிப்பு வருவதை அவர்கள் சகோதரர்கள் தூரத்திலே பார்த்து விட்டார்கள். உடனே, பாருங்கள், சொப்பனக்காரன் வருகிறான், அவனை கொன்று விடலாம் என்று திட்டம் தீட்டுகிறார்கள். யோசிப்பு பக்கத்தில் வந்ததும் அவரை பிடித்து இழுத்து ஆழமான குழிக்குள் தள்ளி விடுகிறார்கள். ஆனால் அவருடைய அண்ணனாகிய யூதா அவனை கொல்ல வேண்டாம், அடிமையாக விட்டுவிடலாம் என்று சொல்ல, எகிப்துக்கு போய்க் கொண்டிருந்த மீதியானியராகிய வியாபாரிகளிடம் யோசிப்போ 20 வெள்ளிக்காசுக்கு விட்டுவிடுகிறார்கள். அதன் பின்பு யோசிப்பின் சகோதரர்கள் அவருடைய அங்கியை கழட்டி ஒரு வெள்ளாட்டை அடித்து அதன் இரத்தத்தில் தோய்த்து தங்களுடைய அப்பாவுக்கு அனுப்பி வைக்கிறார்கள். இதை நாங்கள் கண்டெடுத்தோம், இது உம்முடைய குமாரன் அங்கியோ அல்லவோ, பாரும் என்று சொல்ல சொன்னார்கள். அதை பார்த்து யாக்கோபு மிகவும் துடிதுடித்து போகிறார். இது என் குமாரனுடைய அங்கிதான், ஏதோ ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டிருக்கிறது, யோசிப்பு பீரண்டு போனானே என்று சொல்லி புலம்புகிறார். தன் வஸ்திரங்களை கிழித்து போடுகிறார். தன் அறையிலே ரெட்டை உடுத்திக் கொள்கிறார். யோசிப்பை நினைத்து யாக்கோபு தன் வாழ்நாள் முழுவதும் அழுது கொண்டே இருக்கிறார். யாராலும் அவரை ஆறுதல் படுத்த முடியவில்லை. ஆனால் யோசிப்பை வாங்கி கொண்ட மீதியானியர் எகித்த தேசத்துக்கு யோசிப்பை கொண்டு போகிறார்கள். அங்கே போத்திபார் என்ற பெரிய அதிகாரியிடம் அடிமையாக விட்டுவிட்டார்கள். ஆனால் தேவன் யோசிப்போடு இருந்தார். யோசிப்பு நன்றாக வேலை செய்வதை போத்திபார் கவனிக்கிறார். அவரை நம்பி வேலைகளை கொடுக்கலாம் என்று நினைக்கிறார். அதனால் சீக்கிரத்திலேயே தனக்கு சொந்தமான எல்லாவற்றையும் யோசிப்பின் பொறுப்பில் விட்டுவிட்டார். யோசிப்பு அழகாகவும் வாட்டசாட்டமாகவும் இருப்பதை போத்திபாரின் மனைவி பார்க்கிறாள். அதனால் தன்னோடு வந்து படுக்கும்படி யோசிப்பை தினமும் அச்சரிக்கிறார். யோசிப்பு என்ன செய்தார்? வேண்டாம், இது தப்பு, என்னுடைய எஜமான் என்மேல் ரொம்ப நம்பிக்கை வைத்திருக்கிறார், நீங்கள் அவருடைய மனைவி, நான் உங்களோடு படுத்தால் அது கடவுளுக்கு முன்னால் பெரிய பாவம் என்று சொல்கிறார். ஒரு நாள் போத்திபாரின் மனைவி யோசிப்பை தன்னோடு வந்து படுக்கும்படி கட்டாயப்படுத்துகிறார்.
அவருடைய உடைகளை பிடித்து இழுக்கிறார். ஆனால் அவரோ தன் மேலங்கி அவள் கையில் விட்டுவிட்டு ஓடி விடுகிறார். போத்திபார் வீட்டுக்கு வந்தபோது யோசிப்பு தன்னோடு தவறு செய்ததாக போத்திபாரின் மனைவி பொய் சொல்கிறார்கள். அது கேட்ட போத்திபாருக்கு பயங்கர கோபம் வந்தது. அதனால் யோசிப்பை சிறையில் தள்ளினார். ஆனால் தேவன் யோசிப்பை மறக்கவே இல்லை. யோசிப்பு சிறைச்சாலையில் இருந்தபோது கர்த்தருடைய கிருபையினால் சிறைச்சாலை தலைவனுடைய கண்களில் தயவு கிடைத்தது. சில நாட்கள் சென்ற பின்பு எகிப்து ராஜாவாகிய பார்வோனுக்கு பானப்பாத்திரக்காரனாகவும் சுயம் பாகியமாக இருந்த இரண்டு மனுஷர்கள் குற்றம் செய்ததாக கருதி சிறைச்சாலைக்குள் அனுப்பப்படுகிறார்கள். ஒரு நாள் இரவு ராத்திரியிலே இவர்கள் இரண்டு பேரும் வெவ்வேறு பொருள் கொண்ட சொப்பனங்களை காண்கிறார்கள். காலமே எழுந்திருந்த யோசிப்பு அவர்கள் முகங்கள் வேறுபட்டிருப்பதைக் கண்டு ஏன் கலங்கியிருக்கிறீர்கள் என்று கிணவுகிறார். அதற்கு அவர்கள், நாங்கள் இரண்டு பேரும் சொப்பனம் கண்டோம், ஆனால் சொப்பனத்தின் அர்த்தம் எங்களுக்கு புரியவில்லை, அதை சொல்கிறவர்களும் இங்கே இல்லை என்று உரைக்கிறார்கள். அதை கேட்ட யோசிப்பு, ஐயோ இது தேவனுக்குரிய காரியம், இதை குறித்து நீங்கள் கவலைப்படலாகாது என்று சொல்லி சொப்பனம் என்னவென்று சொல்லுங்கள் என்று கேட்கிறார். அப்பொழுது பானபாத்திரக்காரனின் தலைவன் யோசிப்பை நோக்கி, என் சொப்பனத்திலே ஒரு திராட்சை செடி எனக்கு முன்பாக இருக்க கண்டேன். திராட்சை செடியிலே 3 கொடிகள் இருந்தது. அது துளிர்க்கிறதா இருந்தது. அதில் பூக்கள் மலர்ந்திருந்தது. அதன் குலைகள் பழுத்த பழங்களா இருந்தது. பார்வோனுடைய பாத்திரம் என் கையில் இருந்தது. நான் அந்த பழங்களை பறித்து அவைகளை பார்வோனுடைய பாத்திரத்தில் பிழிந்து அந்த பாத்திரத்தை பார்வோனுடைய கையிலே கொடுத்தேன் என்று தன் சொப்பனத்தை சொல்லி முடிக்கிறார். அதற்கு யோசிப்பு விளக்கம் கொடுக்கிறார். 3 கொடிகளும் 3 நாளாம். 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடி உன் நிலைகளே நிறுத்துவார் என்று சொல்லி, இந்த சொப்பனத்தின்படி உன் வாழ்க்கையில் நடந்ததே ஆனால் நீ என்னையும் நினைத்துக் கொள் என்று யோசிப்பு கோரிக்கை வைக்கிறார். இப்பொழுது சுயம்பாய்களின் தலைவன் தன்னுடைய சொப்பனத்தை எடுத்து கூறுகிறார். என் சொப்பனத்தில் 3 வெள்ளிக்கூடைகள் என் தலையின் மேல் இருக்க கண்டேன். மேற்கூடையிலே பார்வோனுக்காக சமைக்கப்பட்ட சகலவித பலகாரங்களிலும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது. என் தலையின் மேல் கூடையில் இருந்தவைகளை பறவைகள் வந்து பட்சித்தது என்றார். இப்போது யோசிப்பு விளக்கம் கூறுகிறார். 3 கூடைகளும் 3 நாளாம். இன்னும் 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மரத்திலே தூக்கி போடுவார். அப்பொழுது பறவைகள் உன் மாம்சத்தை தின்னும். இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னார். யோசிப்பு சொன்னபடி 3 நாள் கழித்து சுயம்பாரியின் வாழ்க்கையிலும் பானபாத்திரன் வாழ்க்கையிலும் சம்பவித்தது. 3ஆம் நாள் பார்வோனுடைய ஜென்ம நாளா இருந்தது. அவன் தன் ஊழியக்காரர் எல்லாருக்கும் விருந்து பண்ணி கொண்டிருந்தார். பானபாத்திரக்காரரின் தலைவனை பானம் கொடுக்கிற தன் உத்தியோகத்திலே மறுபடியும் வைத்தார் பார்வோன். சுயம் பாகிகளின் தலைவனோ தூக்கி போட்டான். யோசிப்பு அவர்களுக்கு சொன்ன அர்த்தத்தின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. ஆனால் பானபாத்திரக்காரனின் தலைவன் யோசிப்பை நினையாமல் மறந்துவிட்டார். இப்படியே வருடங்கள் கடந்து போனது. 2 வருடம் கழிந்த பின்பு பார்வோன் ராஜா ஒரு சொப்பனம் காண்கிறார். அது என்னவென்றால், அவர் ஒரு நதியண்டையில் நின்று கொண்டிருக்கிறார். அப்பொழுது அழகும் புஷ்டியுமான 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து புல் மேய்கிறது. அவைகளின் பின் அவலட்சணமும் கேவலமான வேறு 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து நதி ஓரத்தில் மற்ற பசுக்கள் அண்டையில் நின்றது. அவலட்சணமும் கேவலமான பசுக்கள் அழகும் புஷ்டியான 7 பசுக்களை பட்சித்து போடுகிறது. இப்படி பார்வோன் கண்டு விழித்து கொள்கிறார். மறுபடியும் பார்வோன் தூங்கி விடுகிறார். 2வது விஷயம் ஒரு சொப்பனம் காண்கிறார். அதாவது நல்ல செழுமையான 7 கதிர்கள் ஒரே தாளில் இருந்து ஓங்கி வளர்ந்தது. பின்பு சாவியானதும் கீழ்காற்றினால் தீர்ந்ததுமான 7 கதிர்கள் முளைத்தது. சாவியான கதிர்கள் செழுமையும் நிறைமேனியுமான அந்த 7 கதிர்களையும் விழுங்கி போட்டது. அப்பொழுது பார்வோன் விழித்து கொண்டு அது சொப்பனம் என்று அறிந்தான். காலமே பார்வோனுடைய மனம் கலங்கி கொண்டிருந்தது. தன் தேசத்தில் உள்ள மந்திரவாதிகளை அழைப்பித்தான். சாஸ்திரிகளையும் அழைப்பித்தான். தான் கண்ட சொப்னத்தை அவர்களிடத்திலே சொன்னான். ஆனால் ஒருவராலும் அர்த்தத்தை பார்வோனுக்கு சொல்லக்கூடாமற் போயிட்டு. அப்பொழுதுதான் பானபாத்திரக்காரனுக்கு ஞாபகம் வந்தது. நாம் சிறைச்சாலையில் இருக்கும் போது நாம் கண்ட சொப்னத்திற்கு ஒரு எபிரிய வாலிபன் அர்த்தம் கூறினானே என்று சொல்லி அவனை நினைவு கூர்ந்தான். உடனே பார்வோன் ராஜா யோசிப்பை அழைப்பித்து வருவதற்கு கட்டளை பிறப்பிக்கிறார். தீவிரமாய் காவல் கிடங்குக்கு கடந்து போகிறார்கள். யோசிப்பை கொண்டு வருவதற்கு துரிதமாக யோசிப்புக்கு சவரன் பண்ணுகிறார்கள். முடி அழகாக கத்தரிக்கப்படுகிறது. வேறு வஸ்திரங்கள் தரிப்பிக்கப்படுகிறது. பார்வோனிடத்திலே வருகிறார் யோசிப்பு கம்பீரமாக. பார்வோன் யோசிப்பை நோக்கி, நான் ஒரு சொப்பனம் கண்டேன். அதன் அர்த்தத்தை யாராலும் சொல்ல முடியவில்லை.
நீ எனக்கு சொல்வாயா என்று கேட்கிறார். யோசிப்போ பார்வோனிடம், என்னால் முடியாது, ஆனால் தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார் என்று சொல்லி சொப்பனத்தை கேட்கிறார். யோசிப்போ சொப்பனத்தை கேட்ட பின்பு அதனுடைய அர்த்தத்தை எடுத்துரைக்கிறார். எகிப்து தேசம் எங்கும் 7 வருடம் அதிகமான செழிப்பும் விளைச்சலும் இருக்கும். அதன் பின்பு 7 வருடம் பஞ்சம் உண்டாகும். அப்பொழுது எகிப்து தேசத்தில் அந்த பரிபூர்ணம் எல்லாம் மறக்கப்பட்டு போம். பஞ்சம் தேசத்தை பாழாக்கும். வரப்போகிற மகா கொடுமையான பஞ்சத்தால் தேசம் தத்தளிக்கும். இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. தேவன் இதை சீக்கிரமாக செய்வார் என்பதை குறிக்கும் பொருட்டு இந்த சொப்பனம் உங்களுக்கு 2 முறை காண்பிக்கப்பட்டிருக்கிறது என்று விளக்கம் கொடுக்கிறார். ஆகையால் விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனுஷனை தேடி அவரை எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக ஏற்படுத்துங்கள். தேசத்தின் உணவை சேர்த்து வையுங்கள். அப்போதுதான் உங்கள் மக்கள் பசியினால் கஷ்டப்படாமல் காக்கப்படுவார்கள் என்று கூறுகிறார். அதற்கு பார்வோன் தன் ஊழியக்காரை நோக்கி, தேவாவி பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்கிறார். பின்பு பார்வோன் யோசிப்பை நோக்கி, தேவன் இவற்றையெல்லாம் உனக்கு வெளிப்படுத்திருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ள வேறொருவனும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாக இருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாயிருப்பேன் என்கிறார். இப்போது யோசிப்போ 7 வருஷங்களுக்கு உணவை சேர்த்து வைக்கிறார். பிறகு யோசிப்பு சொன்ன மாதிரியே பூமி முழுவதும் பஞ்சம் வந்தது. உணவு வாங்க மக்கள் எல்லா இடங்களிலும் இருந்து யோசிப்பிடம் வந்தார்கள். அவருடைய தந்தை யாக்கோபு எகிப்தில் உணவு இருப்பதாக கேள்விப்படுகிறார். அதனால் உணவு வாங்க தன் மகன்களில் 10 பேரை அனுப்புகிறார். யாக்கோபின் மகன்கள் யோசிப்பிடம் போனார்கள். யோசிப்பு உடனடியாக அவர்களை அடையாளம் கண்டு பிடித்து விடுகிறார். ஆனால் அவருடைய சகோதரர்களுக்கு இவர்தான் யோசிப்பு என்று தெரியவில்லை. அவர்கள் யோசிப்புக்கு முன்னால் மண்டி போட்டு தலை வணங்கினார்கள். யோசிப்பு சின்ன வயதில் கண்ட கனவு இப்போது நிஜமாகிறது. தன் சகோதரர்கள் முன்பு போலவே இருக்கிறார்களா அல்லது மாறிவிட்டார்களா என்று யோசிப்பு தெரிந்து கொள்ள நினைக்கிறார். அதனால் அவர்களிடம், நீங்கள் உழவு பார்க்கிறவர்கள், எங்கள் நாட்டில் எந்தெந்த இடங்களை தாக்கலாம் என்று பார்க்க வந்திருக்கிறீர்கள் என்கிறார். அதற்கு அவர்கள், இல்லை, நாங்கள் கானானிலிருந்து வந்திருக்கிறோம். எங்கள் தகப்பனுக்கு மொத்தம் 12 பிள்ளைகள். ஒரு தம்பி இறந்து விட்டான். கடைசி தம்பி அப்பாவோடு இருக்கிறான் என்றார்கள். அதற்கு யோசிப்போ, உங்கள் கடைசி தம்பியை கூட்டிக் கொண்டு வாருங்கள், அப்போதுதான் நான் உங்களை நம்புவேன் என்றார். அதனால் அவர்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். வீட்டில் உணவு தீர்ந்த போது யாக்கோபு தன் மகன்களை மறுபடி எகிப்துக்கு அனுப்பினார். இந்த தடவை கடைசி தம்பி பென்யமீனையும் கூட்டிக் கொண்டு போனார்கள். தன் அண்ணனை சோதிப்பதற்காக யோசிப்போ பென்யமீனின் உணவு பையில் ஒரு வெள்ளிக்கோப்பையை ஒழித்து வைத்தார். பிறகு அவர்கள் அதை திருடி விட்டதாக பழி போட்டார். யோசிப்பின் வேலைக்காரர்கள் அந்த கோப்பையை பென்யமினின் பையில் கண்டுபிடித்தார்கள். அதை பார்த்தபோது அவருடைய சகோதரருக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருந்தது. பென்யமினுக்கு பதிலாக தங்களுக்கு தண்டனை கொடுக்கும்படி யோசிப்பிடம் கெஞ்சினார்கள். சகோதரர்கள் இப்போது மாறிவிட்டார்கள் என்று யோசிப்பு புரிந்து கொண்டார். இனியும் அவரால் உண்மையை சொல்லாமல் இருக்க முடியவில்லை. அதனால் சத்தமாக அழுது கொண்டே, நான் தான் உங்கள் சகோதரன் யோசிப்போ, என் தந்தை இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்று கேட்கிறார். அவருடைய சகோதரர்களுக்கு ஒரே ஆச்சரியம். பிறகு யோசிப்போ, நீங்கள் எனக்கு செய்ததை நினைத்து வருத்தப்படாதீர்கள். உங்களை காப்பாற்ற கடவுள் தான் என்னை இங்கு அனுப்பியிருக்கிறார். இப்போது நீங்கள் உடனே போய் என் தந்தையை கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்றார். அவர்கள் இந்த நல்ல விஷயத்தை சொல்லி தந்தையை எகிப்து தேசத்து கொண்டு வருவதற்கு வீட்டுக்கு போனார்கள். பல வருஷங்களுக்கு பிறகு யோசிப்பும் அவருடைய தந்தையும் ஒன்று சேர்ந்தார்கள். மத்தேயு 6:15 மற்றவருடைய குற்றங்களை நீங்கள் மன்னிக்காவிட்டால் உங்கள் தகப்பனும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பெரிய ஒரு உயர்வை தேவன் யோசிப்புடைய வாழ்க்கையை கட்டளையிட்டார் இல்லையா? அதுபோலதான் நம்முடைய வாழ்க்கை இப்போது அற்பமா இருந்தாலும் முடிய ஒரு நாள் சம்பூர்ணமா இருக்கும் என்ற நிச்சயத்தோடு கூட தெய்வ சமூகத்தை காத்திருங்கள். நிச்சயமாக தேவன் உங்களை உயர்த்துவார், கனப்படுத்துவார், உங்களை கைவிடவே மாட்டார். பொறுமையோடு கேட்டுக்கொண்டிருந்த பெரியோர்கள், அம்மா அப்பா, வலிப தம்பி தங்கச்சி, குட்டி குட்டி பிள்ளைங்க, உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோ உங்களை சந்திப்பேன் என்ற நம்பிக்கையோடு கூட விடைபெறுகிறேன். காட் பிளஸ் யூ.